ஐநா மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுவையில் வக்கீல்கள் கோர்ட் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி திங்கட்கிழமையன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வக்கீல்கள் பணிக்கு செல்லாமல் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை உலக அரங்கில் போர்க்குற்றவாளியாக அறிவிக்க இந்தியா அனைத்துவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றும் அப்படி எடுக்க தவறினால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் தெரிவித்தார். இலங்கை அரசு ஏராளமான தமிழர்களை கொன்று இனப்படுகொலை செய்துள்ளது. சமீபத்திலே வெளியான பிரபாகரனுடைய மகன் படுகொலை செய்யப்பட்ட புகைப்படமானது இதற்கு மிகச்சிறந்த ஆதாரமாகும். இந்த ஆதாரத்தை கொண்டு இலங்கை அரசு தண்டிக்கப்பட வேண்டும், ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசு இதை ஆதரிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மேலும் தீவிரமாகும். நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தின் போது ராஜபக்சேவின் உருவ பொம்மையை தூக்கிலிட்டும் சாலையில் போட்டி எரித்தும் வக்கீல்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர்.